கோ சரவணன் மிக சுவைபட அற்புதமாக பேசினார். அவர் பேசுகிற பொழுது கோ சரவணன் என்று சொல்ல மனம் வரவில்லை. அவர்கள் பேச்சுகளை பற்றியெல்லாம் நான் குறிப்புகள் கடைசியிலே சொல்வேன். இப்பொழுது அந்த சூடு ஆறாமலே அடுத்த வாதம் தொடங்க வேண்டும் என்பதற்காக அடுத்த தலைப்பு கிஷ்கிந்தை வாலியே என்ற அணியின் தலைமையேற்று பேச வருமாறு சகோதரி விஜயசுந்தரியை கேட்டுக்கொள்கிறேன். இயலும் இசையும் கைவரப்பெற்ற சகோதரி, அற்புதமான அவருடைய பேச்சுகளை பலதரம் கேட்டிருக்கிறேன். அவர் இப்பொழுது தன் வாதத்தை தொடங்குகிறார். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. இந்திய குடியரசுத் தலைவரால் தொடங்கப்பட்ட ஒரே கம்பன் கழகம் என்ற பெருமையை பெற்றிருக்கிற திருப்பூர் கம்பன் கழகத்து பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மைக்க கொஞ்சம் உயர்த்துங்க. சரி. ஊடக போலி ஊடக வெளிச்சமும் வணிக அரசியல் சாயமும் ஏறப்பெறாத நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பு, நெகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை விளக்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கம்பனுடைய காவியங்களில் இருக்கக்கூடிய மூன்று பாத்திரங்களை கொடுத்து எப்பொழுது நெகிழ்ச்சி வரும் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த பாத்திரங்களின் நெகிழ்ச்சியை விளக்குவதற்கு முன்பாக நெகிழ்ச்சி என்றால் என்ன என்று விளக்குவதிலேயே எங்களுக்கு பாதி வெற்றி வந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால், சில பேர் பெருமைக்கும் நெகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள், சில பேர் புகழுக்கும் நெகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள், சில பேர் தான் நெகிழ்வது நெகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கடந்து கம்பனுடைய மூன்று பாத்திரங்களை பார்க்கிற பொழுது படிக்கிற கற்பர நமக்கு எது நெகிழ்ச்சியை தருகிறது என்று ஆய்ந்து குறுகி நுணுகி ஒரு பல்கலைக்கழக வினாவை போல இந்த அரங்கத்திலே வினாவை படைத்திருக்கிறார்கள். நீங்கள் தொடக்கத்தில் அழகாக குறிப்பிட்டீர்கள், கம்பனுக்கு ஒரு பெரிய கடமை என்னவென்று சொன்னால், வால்மீகி படைத்த பாத்திரங்களை மாற்ற முடியாது. ஆனால் அப்படி மாற்ற முடியாத பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு நெகிழ வைக்க வேண்டும், அது கம்பனுடைய பொறுப்பு, கம்பனிடத்திலே இருக்கக்கூடிய கடமை. சொல்லப்போனால் துளசி ராமாயணம் இருக்கிறது, எழுத்தச்சன் ராமாயணம் இருக்கிறது, வால்மீகி ராமாயணம் இருக்கிறது, அதற்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு தென்னாட்டிலே கம்பனுக்கு இவ்வளவு கழகங்களை வைத்து கம்பராமாயணத்தை தூக்கி பிடிக்கிறோம் என்றால் அதுவே நமக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சி, அதுவே ஒரு பெரிய சிறப்பு. அடுத்தது மூன்று பாத்திரங்கள், ஒரு முறை நன்றாக யோசித்து பாருங்கள். பரதன், அடுத்ததாக வாலி, மூன்றாவதாக கும்பகர்ணன். இந்த ரெண்டு பரதனுக்கும் கும்பகர்ணனுக்கும் இணையாக ஒரு குரங்கு பாத்திரத்தை உயர்த்தி இருக்கிறாரே கம்பர், அதுவே ஒரு பெரிய நெகிழ்ச்சிக்கு உரிய செயல்பாடு. ஐயா, மனுஷன் நடந்துக்கிற விஷயத்தை பார்த்து நாம நெகிழ்வதை விட, ஒரு அரக்கன் செய்கிற செயல்களை பார்த்து நெகிழ்வதை விட, ஒரு குரங்கு கூட இப்படி செய்கிறதே என்று எண்ணுகிற பொழுதே நெகிழ்ச்சி வந்துடும். அதற்கு பிறகுதான் அதனுடைய செயல்பாடுகளுக்குள்ளாக நாம் போகிறோம். சான்றோர் பெருமக்களே, வாலிங்கிற சொல்லுக்கே என்ன தெரியுமா பொருள்? வால், வால், வாலி. தமிழ்ல வால்னா ஒளின்னு பொருள், வாலறிவன். வால் என்றால் ஒளி பொருந்தியவன், வாலி. அவன் எப்பேற்பட்டவன், அவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? வேதம் படித்தவன், வேதங்களை கற்றவன். சரி, என்ன தொழில்? விண்ணுலகம், மண்ணுலகம், பூ உலகம், இந்த மூன்று உலகத்தில் யார் எதிரில் வந்தாலும் அவர்களை வென்று விடுவதுதான் அவனுடைய தொழில். சரி,
என்ன ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அவனுக்கு சிறப்பு தகுதி என்று கேட்டால், யார் எதிரிலே வந்து நின்றாலும் அவர்களுடைய பலத்தில் பாதி இவனுக்கு வந்துவிடும். இவ்வளவு இவனைத்தான் நீங்கள் ஒரு குரங்கு என்கிறீர்கள். இதைத்தான் நாங்கள் குரங்கு என்கிறோம். ஐயா, இதுவே ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தகுந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கலையா? சாரி, இவர் எப்படி அறிமுகப்படுத்துறாரு கம்பர்? மற்ற பாத்திரங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் வாலிய தொடங்கும் பொழுதே கிட்டுவார் பொற கிடக்கு. யாராவது ஒருத்த அம்புட்டான்னு வைங்க, நம்ம சொல்லுவோம்ல, எவனாவது ஒருத்த கிட்டிட்டான்னு வைங்க, போச்சு. கிட்னவனுடைய பாதி பலம்னு போடல கம்பர், நல் பலம்னு போட்டார். அது என்ன நல் பலம்னு கேட்டீங்களா? அவனிடத்திலே இருக்கிற நன்மையினாலே செய்யப்பட்ட பலம்னு ஒண்ணு இருக்கும், தீமை செய்யறதுனால ஒரு வலிமை ஒண்ணு இருக்கும். இப்ப இவன் சொல்றானா, என் எதிரில வந்து நிக்கிறவனுடைய தீமை செய்ததனால் விளைந்த பலத்தை நான் கேட்க மாட்டேன், நன்மை செய்வதனால் வந்த பலம் என்கிட்ட வந்துருங்கிறாயா? நல் பலம்ங்கிற சொல்லு. சரி, எழுத்தாப்புல வந்து நிக்கிறவன் அவனை எப்படி அறிமுகப்படும்? அப்ப இவ்வளவு பெரிய ஆளு கீழே உடறான நெகிழ்ச்சி வருமா வராதா? அவ்வளவு அவசரத்துல அருமையா சரவணன் அவர்கள் ஒரு தொடர் கேட்டார், தொடர்வே இல்லாமல் பழியை சுமந்து கொண்ட பரதன் நெகிழ்ச்சியை தரவில்லையா என்று கேட்டார். ஐயா, தொடர்வே இல்லாதவன் என்று பரதனை சொல்லாதீர்கள், கூட பிறந்தவன். அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்ன, தம்பி அதை அனுபவிச்சுத்தான் ஆகணும். இந்த வரிசையில சம்பந்தமே இல்லாத ஆளு வாலி. கும்பகர்ணனுக்கு அண்ணன் இருக்கா, அண்ணனுக்காக பிரச்சனை. பரதனுக்கு அண்ணனால பிரச்சனை. ஆனா எங்க ஆளுக்கு என்னையா பிரச்சனை? பிரச்சனையே இல்லாம அவன் பாட்டுல ஒரு ராஜாங்கத்துல நிம்மதியா இருந்தான். நேர வர்றவங்களெல்லாம் பாதி வலிமை எடுத்துக்கிட்டு கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தான், அது அவன் தொழில். ஆனா அப்படிப்பட்ட ஆளை கொண்டு வந்து முன்னால நிறுத்தி, முன்னால நிறுத்தவனை மறைஞ்சு நின்று அம்பு போட்டு, நியாயப்படி பார்க்க போனா தொடர்பே இல்லாமல் இந்த காப்பியத்துக்குள்ளே நுழைந்து பழியை சுமந்து கொண்டு பகழியையும் சுமந்து கொண்டவன் என்னாலு, அதுதான் பெரிய சிறப்பு. சரி, இப்ப எப்படிரா இவனை பார்த்தா நெகிழ்ச்சி வருதுன்னு பாருங்க. சுக்ரீவன் ராமன் பேச்ச கேட்டுக்கிட்டு வாடான்னு போய் கூப்பிட்டான். சரின்னா உனும் வந்தான். போர் உச்சகட்டத்துக்கு போயாச்சு. இவனை ரெண்டு கையாலையும் தூக்கி தலைவேல தூக்கி பிடிக்கிறான் வாலி. இப்ப கிளீன் போல்டு, எதுவும் மறைக்கல. அம்பு விட்டா நேர நெஞ்ச நோக்கித்தான் போகும், நல்லா தெரியும் ராமனுக்கு. இப்ப கைய தூக்கி மேல பிடிச்சிட்டான், இவன் அம்பு போகுது, போன அம்பு அப்படி நெஞ்சில போய் தச்சு நிக்குது, அது இன்னும் உள்ள போகல, தைத்து நிற்கிறது. இன்னும் உடனே இவன் சிந்தனை எங்க போறதுன்னா, நம்ம எழுதுறான், மால் விட்ட சக்கரமா இருக்குமா, சிவங்கையில இருந்த சூலமா இருக்குமா, முருகங்கையில இருந்த வேலா இருக்குமா, ஐயா ராமங்கையில இருந்த வில்லா இருக்குமான்னு நினைக்கவே இல்லையா இவன். ஏன் நினைக்கல தெரியுமா? அப்பதான் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறான். என்னன்னு, பிழைத்தனை மாவி பெண்மையால் இன்னொரு முறை ராமனை பத்தி என்கிட்ட தப்பா சொல்லாத. அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள அவன் புக மாட்டான், அவன் என் மேல போர் தொடுக்க மாட்டான் என்று நம்பிக்கையோடு புறப்பட்டு வந்து நிற்கிற ஒருவன் மேல அம்பு விடுறீங்க. இதே நெகிழ்ச்சிக்கு முதல் படிங்கயா? சரி, விட்ட அம்பு துளைச்சு நிக்குது, இவன் மனசுல இப்படி விட்டான் பாருங்க ராமன், அவன் நெகிழ்ந்து போயிட்டான். எப்படி இதுவரையில நாம விட்ட அம்பெல்லாம் இலக்கை தாக்கி விட்டு மறுபடியும் அம்பரா தூணில வந்து உட்காந்துக்கும் இல்லையா? அதானே சிறப்பு, அவனுடைய சிறப்பு. ஆனா இந்த விட்ட அம்பு இலக்கையும் துளைக்கல, திரும்பியும் வரல, அம்பரா தூணிக்கும் வரலையே. யாரா இவன்? இப்படி ஒரு ஆள் இருக்கானா? ஒருவேளை நாம அம்பு விடும் பொழுது ஏனோதானோன்னு விட்டுட்டோமோ, ஒருவேளை இழுத்து விடாம விட்டுட்டோமோ, ஒருவேளை அனிச்சை செயலா கையில இருந்து அம்பு போயிடுச்சோ? அவன் என்ன நினைக்கிறான், விட்டவன் ராமனா இருக்க மாட்டான்னு அவன் நினைக்கிறான். இவன் என்ன சொல்றான், விட்டது சரியா உடலையோன்னு இவன் நினைக்கிறான். இப்ப விட்ட அம்பை இவன் பிடுங்கி எடுக்கணும், கையால பிடுங்கி பாக்குறான். நீங்க சொன்ன நரி வால் கதை மாதிரி இவன் வால் இருந்தான்.
காலால சுருட்டி அம்ப பிடிச்சு இழுத்து வெளியில நிறுத்துறான். அத ஆர்வத்தோட பாக்குறான். அதுல என்ன பேர் எழுதி இருக்குன்னு பாக்குறான். அன்னைக்கெல்லாம் குண்டு போட்டா யாரு போட்டோன்னு எழுதி போட்டிருக்கிறாய்யா. ஆமா, இதற்கு நாங்களே பொறுப்பு அப்படின்னு எழுதி போடுவாங்க. அது மாதிரி ரொம்ப வெளியில பிடிச்சு இழுத்து பாக்குறான். அதுல ராமனுடைய திருநாமத்தை பாக்குறான். நெகிழ்ந்து போறான். ஏன், அவன் எங்களுக்குள்ள போராட்டத்துல வரமாட்டான்னு மனைவி கிட்ட சொல்லி அவளுக்கு ஒரு கொட்டு வச்சுக்கிட்டு வந்தோமே. ஆனா அவ சொன்னபடியானே நடக்குது எல்லாம். வீட்டுல இருந்து புறப்படும் போது அவ மூஞ்சியிலே முழிக்க மாட்டான், நீ சொன்னது எதுவுமே நடக்காதுன்னு சொன்னோமே. ஆனா அவ சொன்ன மாதிரிதானே எல்லாமே நடக்குது. இனிமேலாவது மனைவி சொல் மந்திரம்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாய்யா. சரி, எடுத்து பார்த்தா எழுதுனா இப்ப அவனுக்கு என்ன உணர்வு வருகிறது? ஐயா, மனிதனை வச்சு கடவுளினுடைய பெருமையை சொல்லல கம்பன், அரக்கனை வச்சு ராமம் பெருமையை சொல்லல கம்பன், ஆனா ஒரு குரங்க வச்சு சொன்னாயா. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை இம்மையே ராமன் என்னும் எழுபிறவிக்குமான மருந்தை செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அடாடாடாடா, நான் எவன் இல்லை என்று நினைத்தேனோ அவன் பேரல்லவா அந்த அம்பிலே இருக்கிறது என்று அவன் பட்டு நெகிழுகிற காட்சியை பார்க்கும் பொழுது இதுக்கு கூட நெகிழலைன்னா அப்புறம் என்னையா? ரவிக்குமார் எழுதிட்டு இருக்கிறார். இதெல்லாம் படிச்சா நெகிழ்ந்திருப்பார். ஒருவேளை இதுக்கு எப்படி பதில் கொடுக்கலான்னு நெகிழ்ந்து பதில் எழுதிட்டு இருக்கிறார். சரி போகட்டும். இப்ப அம்பரா கம்பனில் அம்பரா தூணின்னு நாஞ்சில் நாடன் ஒரு புத்தகம் எழுதினார். கம்பனில் அம்பரா தூணி, அதுல எழுதுறாரு, ஏயா கொலைக்களத்துல ஒரு வணக்க பாடல் இருக்குமா, இறைவணக்க பாடல், கொலைக்களத்தில் எழுதப்பட்ட இறைவணக்க பாடல் இந்த பாட்டுன்னு எழுதுறார். சரி, அம்பு விடுங்கியாச்சு. இப்ப கடவுளை பார்த்து கேள்வி கேட்கிறாரியா, அந்த ஒவ்வொரு கேள்வியும் நெகிழலைன்னா அவர்களுக்கு தமிழ் தெரியல, என்ன அர்த்தம்? அந்த பாவத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. ஒவ்வொரு வினாவும் கடினமான வாதம். இது இது தெரியாவிட்டால், நெகிழாவிட்டால் தமிழ் தெரியாது. ஆமா, ஆகவே ஆகவே நாங்கள் எல்லாரும் நெகிழத்தான் வருகிறேன் இனி சொல்ல வேண்டி வந்து விட்டது. கண்டிப்பா. என்ன காரணம்னா, நீங்கள் சொன்னீர்களே, கண்ணீர் மல்க கசிந்து நெகிழ்ந்து நெக்குருகி கடவுளை அனுபவிச்சவன் வாலி. அப்ப நெகிழ முடியலையா? கடவுளை பார்த்து கேக்குறான். ஐயா என்ன கேக்குறான்? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தசரதன் மைந்தனானி பரதன் முன் தோன்றினாய். சகோதர பாசத்தை முதல்ல கை வச்சான். நீ நல்ல சகோதரனா? நீ இப்படி செஞ்சிருக்கலாமா? போச்சு, முதல் விஷயமே ஆடி போன மாதிரி ஒரு கேள்வி. சரி, ரெண்டாவது கேள்வி, இது சொந்த அனுபவத்தினால வந்த கேள்வி. என்ன கேள்வி? தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை. அப்ப அந்த குரங்குக்கு தெரிஞ்சிருக்கு, பக்கத்துல மனைவி இல்லைன்னா புருஷனுக்கு புத்தி பேதலிச்சிரும். ஒத்துக்கிறீங்களா? என்ன காரணம்னா, அவதான் கரெக்டா எல்லாம் எடுத்து சொல்லுவான். அதை கேட்காம வந்ததுனாலதான் இப்ப நான் நிக்கிறேன்ற மாதிரி சொல்றான். இதை நீங்க சொன்ன உடனே பெண்களுக்கு பதிலாக ஆண்கள் தான் நிறைய கையை தட்டுகிறார்கள். வேற ஒன்றும் இல்லை, வீட்டில் சொல்லி அனுப்பியிருப்பாங்க, கூட்டத்தில் நல்ல கை தட்டுங்க அப்படின்னு சொன்னதை அவங்க கேட்குறாங்க. தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை. ரெண்டாவது போச்சு, முதல்ல சகோதர பாசம் அவுட்டு, ரெண்டாவது மனைவி சொல் பேச்சு இல்லை, அதனால தான் உன்னுடைய சிந்தை தடுமாறி விட்டதுன்னு கேட்குது இந்த குரங்கு. மூணாவது கேள்வி, இதுதான் ரொம்ப பயங்கரம். என்னன்னா, ஏய்யா ஒரு அரக்கர் இனத்துல ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா நீங்க யாரை தண்டிக்கணும்? அரக்கர் இனத்துல இருக்கிற ஒருத்தனை தண்டிக்கணும். குறக்க இனத்துல ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா குறக்க இனத்துல ஒருத்தனை தண்டிக்கணும். அதை விட்டுட்டு அரக்கர்ல ஒருத்தன் தப்பு பண்ணதுக்கு குரங்குல ஒருத்தனை நீங்க பழி தீக்கிறீங்களே,
நீ அறம் நீதி முறை பிறந்தவன் அல்லவா? யார கேக்குது? கடவுளை பார்த்து கேக்குறாயா? கடவுளிடத்திலே இந்த வினா. சரி, இதெல்லாம் முடிஞ்சது. கடைசியா ஒரு கேள்வி கேக்குறாரு கடவுள். ராமபிரான் வாலிய பார்த்து கேக்குறாரு, இவ்வளவு தூரம் நியாயம் பேசுறியே, நீ உன்னுடைய தம்பியினுடைய மனைவியை கவர்ந்து செல்வது சரியான்னு கேட்டார். அதுக்கு அடிச்சுதே பாருங்க இந்த குரங்கு. ஏயா, மனுஷனுக்கு இம்புட்டு சட்டம் போட்டு வச்சிருக்கீங்க, ஒன்னத்தையும் நீங்க கடைபிடிக்க மாட்டீங்க, எங்களுக்கு சட்டமே கிடையாது, ஏன் கடைபிடிக்கலன்னு என்ன கேக்குறீங்க? என்னையா நியாயம்? எந்த ஒரு நியாயம்? இதெல்லாம் கூட நெகிழ்ச்சி இல்லைங்க. கடைசி காட்சி, கடைசி காட்சி. உயிர் போற நேரத்துல வரம் கொடுக்கிறாரு கடவுள். அப்ப நாமா இருந்தா என்ன கேட்போம்? நான் நல்லா இருக்கணும், என் புள்ள குட்டி நல்லா இருக்கணும், அடுத்த பிறவி நல்லதா கிடைக்கணும், அந்த பிறவிலையும் அள்ளி அள்ளி கொடுக்கணும், அப்பவும் உன்னுடைய அருளை வேணும், இப்படித்தானே கேட்போம். ஆனா இவன் சொல்றான், ராமா என் தம்பி இருக்கானே கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான், சொன்ன பேச்ச கேட்க மாட்டான், மறந்துடுவான், குடிச்சான்னா மறந்துடுவான். ஆனா அவனை இப்ப எம் மேல மறைஞ்சிருந்து அம்பு போட்ட பாரு, அந்த மாதிரி அவன் மேலேயும் அம்பு போட்டு விடாத, பாவம் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. சரி, நீ விட்டுருவ, உனக்கு தம்பிமார்கள் இருக்கானே அவன் சும்மா விடுவானா? எம்பிஐ உம்பிமார்கள் செய்யாம பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு. இதெல்லாம் தாண்டி அங்கதனையும் கொடுத்து தீயன பொருத்தியான் சிறியன சிந்தியாதான் என்ற தொடரை அவன் பெறுகிற பொழுது நெகிழ்ச்சி நமக்கு வரலையா? சான்றோர் பெருமக்களே, ஒரு குரங்காக இருந்து மனிதர்களுக்கு இணையாக நெகிழ வைக்கிற ஆற்றல் வாலி என்ற ஒரு பாத்திரத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால் நெகிழுகிறோம். தொடர்பே இல்லாத ஒரு பாத்திரம் காவியத்தின் இடையிலே வந்து கண்கலங்க வைக்கிறது என்றால் நெகிழுகிறோம். கடவுள் யார் என்று மனுஷன் சொன்னா மனுஷன் கேட்க மாட்டேங்கிறான், கடவுள் இல்லைங்கிறான். சரி, குரங்கு சொன்னாலாவது கேட்பானா என்ற முயற்சியை கம்பன் கையில் எடுத்து கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் கூட வாலி வதைப்படலத்தை படிக்க வைத்திருக்கிறான் கம்பன் என்றால் வாலி என்ற பாத்திரம் நெகிழ வைக்கிறது. நன்றி, வணக்கம்.